ஹாய், என்னடா கையில் ஒரு பீங்கான் பிளேட்டோட நின்றுட்டுருக்கேன், ஒரு ஆன்டிக் பீஸோட நின்றுட்டுருக்கேன்னு பார்க்கீங்களா? இன்றைக்கி நம்மளுடைய சப்ஜெக்டே இது தான். இதனுடைய விலை கிட்டத்தட்ட இந்திய ரூபா 10,000 ரூபா வரும். நம்பலாம், நம்பித்தான் ஆகணும். ஏன்னா இதெல்லாம் வந்து கோல்டு பிளேட்டட், இதெல்லாமே கோல்டு பிளேட்டட். ஓகே, பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹேண்ட்மேட் கோல்டு பிளேட்டட்னு இங்கே எழுதிருக்கு. ஓகே, இதை ஏன் நம்ம 10,000 ரூபா கொடுத்து வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக இதை நாங்கள் 10,000 ரூபா கொடுத்து வாங்கலை, இது வெறும் 10 ரியாலு கொடுத்து நம்ம வாங்கினது. இதனுடைய ஒரிஜினல் ஒர்த்து அரவுண்ட் இந்தியன் ரூபீஸ் 10,000, ஆனால் நம்ம வாங்கினது சவுதி ரியால் 10 ரியால் கொடுத்து வாங்கணும். சரி, இனி தான் நம்ம சப்ஜெக்ட்டு போகிறோம். இது எங்கே வாங்கினோன்னா, ஹராஜ் மார்க்கெட் அப்படின்னு ஒரு மார்க்கெட் இருக்குது தமாமில். சவுதி அரேபியாவில் எல்லா ஊர்லேயும் இந்த ஹராஜ் மார்க்கெட் இருக்கும். ஹராஜ் மார்க்கெட்னால் சாதாரணமாக நம்ம ஊரில் ஒரு சோஃபா அல்லது ஒரு சேர் அல்லது ஒரு சின்ன ஒரு மெஷின் ஏதாவது ஒன்று நாசமாயிட்டுன்னா நம்ம தூக்கி தூரப்படுவோம். ரொம்ப மேக்ஸிமம் அதை யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு முடியாது, இனிமேல் இதை உபயோகிக்க முடியாது அப்படின்னு உள்ள கண்டிஷனில் இதை நம்ம தூரப்படுறோம். அல்லது பீங்கான் பாத்திரம், அந்த மாதிரி பாத்திரம் ஐட்டம்ஸ் என்ன இருந்தாலும் சரிதான், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு லெவலுக்கு பிறகு நம்ம அதை யூஸ் பண்ணாமல் நம்ம அதை தூரப்படுறோம். அல்லது வீட்டில் அந்த அலுமினிய பாத்திரம் வாங்க அந்த மாதிரி யார்ட்டையாவது நம்ம கொடுத்துருவோம், அவங்க அதை ரீசைக்கிளிங் கொண்டு போயிடுவாங்க. ஆனால் சவுதி அரேபியாவில் அங்கே உங்கள் வீட்டுக்கு முன்னே யாருமே இப்படி அலுமினிய பாத்திரம் வாங்க வரமாட்டாங்க, பழைய ஈயம் பித்தளை இதுக்கு கடலைன்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க. என்ன, இங்கே வந்து இந்த ஹராஜ் மார்க்கெட் கொண்டு போயிடுவாங்க. ஹராஜ் மார்க்கெட் போனோன்னா எல்லா சாதனம் நமக்கு என்னென்ன தேவையோ எல்லா சாதனமும் அங்கே கிடைக்கும். ரொம்ப சீப்பான ப்ரை விலையில் அது அங்கே வாங்க முடியும். ஓகே, எல்லாருமே அங்கே வாங்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஹராஜில் வாங்கக்கூடிய எல்லா பொருளுமே ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ டெட்டு எண்டு வரை யூஸ் பண்ணிவிட்டு யாருமே அங்கே கொண்டு த்ரோ பண்ண மாட்டாங்க. ஓரளவுக்கு நல்ல இருக்கக்கூடிய பாத்திரங்கள் சாதனங்கள் எல்லாமே அங்கே வாங்க முடியும். அப்படி ஒரு தடவை நம்ம ஹராஜ் மார்க்கெட்டுக்கு அப்படியே ஒன்று போனால் வாங்கினது தான் இது. ஆக்சுவலாக இது வந்து கோல்டு ப்ரொடக்ட்டுன்னு எங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டில் நாங்கள் வாங்கிட்டு வந்துடும், இது பார்த்து அழகாக இருந்ததுன்னா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். 10 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வீட்டில் வந்தோடனே என் ஒய்ஃப் என்ன பண்ணான்னா, அந்த கம்பி இருக்குல்ல அதை போட்டு ஒரு தேப்பத்தை வச்சுட்டேன் இதில் வாஷ் பண்ணதுக்கு வேண்டி. அதில் இதில் கொஞ்சம் போயிட்டு போன உடனே தான் இது என்னடா ஏன் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பார்த்தா, இது வந்து 24 கேரட் கோல்டு பிளேட்டட். ஓகே, அப்புறமா என்ன பண்ணனா இன்னொரு ஷாப்புக்கு நாங்கள் போயிருந்தோம், ஒரு ஆன்டிக் ஷாப்பு போயிருக்கும்போது இது வந்து இந்த பிராண்டட் ஐட்டம் இது அங்கே பார்த்தோம். இதனுடைய விலை வந்து கிட்டத்தட்ட 550 ரியால், அதாவது இந்தியன் ருபீஸ் அரௌண்ட் 10,000 ருபீஸ். ஓகே, இப்போ புரிஞ்சதெல்லாம் இதையா நான் முதல்ல இதை எடுத்து காணிச்சேன்னு உள்ளது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அந்த ஹராஜ் மார்க்கெட் போகிறோம். ஃபுல்லாக ஹராஜ் மார்க்கெட்டை பார்க்க முடியாது, ஏன்னா தமாம் ஹராஜ் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஏரியா. அது நம்ம வந்து அவுட்டரில் மட்டும் அப்படியே லைட்டாக பார்த்து ஹராஜ் மார்க்கெட்டில் என்ன அங்கே என்ன மாதிரி சாதனம் கிடைக்கும் அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்க போகிறோம். ஹெவி ரஷ்ஷாக இருக்கும், இன்னும் வெள்ளிக்கிழமை பார்க்கிங்லாம் ஹெவி ரஷ்ஷாக இருக்கும். எந்த அளவுக்கு நமக்கு ஃபுல்லாக போய் பார்க்க முடியும்னு தெரியலை, போய் பார்ப்போம். ஓகே, வாங்க. என் பின்னால் தெரியுதா சோஃபா செட்டு, இது எல்லாமே செகண்ட் ஹேண்டு தான், புதுசு கிடையாது. எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ஹேண்டு விலைக்கு விற்கிறதுக்கு வேண்டி வந்திருக்கக்கூடிய சோஃபா செட்டு.
சில ஐட்டம்ஸ் புதுசாகவே இருக்கும். இதெல்லாம் தெரியுதாமா, ஓவன், பழைய ஏசி. சோஃபா துணி, கர்டன், இந்த மாதிரி உள்ள துணிகளெல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் வந்து யூஸ்டு கிளாத்து பாருங்கள். எல்லாம் உபயோகப்படுத்தின கிளாத். எல்லாமே வந்து ஐக்கிய பிராண்டட் ஐட்டம்ஸ் தான். இது எல்லாமே யூஸ்டு ஃப்ளாஸ்க் பார்த்தீங்களா. இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே யூஸ்டு ஐட்டம்ஸ் தான். இதெல்லாம் விற்பனைக்கு வேண்டி வந்திருக்கு. நம்ம புறப்பட்டு வந்து ரொம்ப லேட்டாக இருந்ததுனால லைட் கண்டிஷன் ரொம்ப இதாகிட்டு. அதனால் இன்னொரு வீடியோவில் மீண்டும் நம்ம டீட்டெயில்ஸாக பார்ப்போம். பாய்.